विचारण நிச்சயமாக லாவண்யா கோயம்பேடு காயினி அங்காடி சகத்தில் இந்த அதிகாலையில் புறநகர் பகுதிகளுக்கு விற்பனைக்காக வைக்கப்பட்டிருந்த கடைகளிலிருந்து பல லட்சம் மதிப்பிலான மாம்பழம் மாதுளம்பழம் ஆப்பிள் பழ பெட்டிகளை வந்து மர்ம நபர்கள் சிலர் திருடி சென்றதாக இன்று காலை கடை திறக்கும் போது கடை உரிமையாளர்களுக்கு தெரிய வந்திருக்கிறது. குறிப்பாக கோயம்பேடு காய்கனி அங்காடி என்பது தமிழகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய காய்கனி அங்காடியாகும். இங்கிருந்துதான் வெளி மாநிலங்களிலிருந்து பழங்கள் இங்கு வரவழைக்கப்பட்டு இங்கிருந்துதான் தமிழகத்தின் பிற பகுதிகளுக்கு சரக்கு அனுப்பி வைக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் நேற்று இரவு பணியை முடித்துவிட்டு கடை ஊழியர்கள் தங்களது கடைகளை பூட்டிவிட்டு அவர்கள் அனைவருமே வீட்டுக்கு சென்றிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த கோயம்பேடு காய்கறி அங்காடியில் இருநூறுக்கும் மேற்பட்ட காய்கறி கடைகள் அங்கு இருப்பதால் பேரில் பல கோடிகளாக கூடைகளை வந்து கடையின் வெளியிலேயே சிலர் வந்து வைத்துவிட்டு செல்வது எப்போதும் வாடிக்கையான ஒன்றுதான். இந்த நிலையில் தான் நேற்று இரவு அதே போல கடை உரிமையாளர்கள் சிலர் தங்களது கடைக்கு முன்பாக ஆப்பிள் பெட்டி மாதுளம் பெட்டி திராட்சை பழ பெட்டிகளை வந்து அங்கு வைத்துவிட்டு சென்றிருக்கிறார்கள். அவர்கள் இன்று காலையில் வந்து கடை திறக்கும் போது வந்து பார்த்தபோது அங்கிருந்த கூடைகளில் பல கூடைகள் காணாமல் போயிருப்பது தெரிய வந்தது. குறிப்பாக ஆப்பிள் பெட்டி மாதுளம் பழ பெட்டி திராட்சை பழ பெட்டி ஆகிய பெட்டிகள் சுமார் 10க்கும் மேற்பட்ட கடைகளில் இருந்து திருடு போயிருப்பது தெரிய வந்தது. இதனை அடுத்து அங்க இருக்கக்கூடிய சிசிடிவி கடைகளில் இருக்கக்கூடிய சிசிடிவி காட்சிகளில் ஆராய்ந்த போது சுமார் 10க்கும் மேற்பட்ட கடைகளில் சில மர்ம நபர்கள் உள்ளே சென்று பெட்டி பெட்டியாக அவர்கள் திருடி சென்றிருப்பது தெரிய வந்தது. அந்த காட்சிகளை தான் தற்போது திரையில் அந்த சிசிடிவி காட்சியில் சில நபர்கள் மர்ம நபர்கள் வந்து பெட்டி பெட்டியாக எடுத்து சென்று அந்த பழக்கொடிகளை எடுத்து திருடி செல்வது தெரிய வந்திருக்கிறது. இதனை அடுத்துதான் தற்போது அந்த கோயம்பேடு காய்கனி கடை உரிமையாளர்கள் ஒற்றுமையாக சேர்ந்து தற்போது கோயம்பேடு காவல் நிலையத்தில் புகார் அளிக்க தயாராக உள்ளனர். மொத்தமாக அந்த திருடப்பட்ட பழங்களின் மதிப்பு எவ்வளவு என வியாபாரிகள் தற்போது கணக்கீடு செய்து வருகிறார்கள். இந்த சம்பவம் குறித்தான சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகி மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. லாவண்யா விவரங்களுக்கு நன்றி அன்பரசன்.